ஃப்ரெண்ட்ஸ் நான் மஜித் பேசுறேன் இப்போ நீங்க பாக்குறது எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் சரிங்களா நாங்க என்னென்ன மொபைல் இருக்கு என்னென்ன வித் இருக்கு சோ அத காமிச்சிட்டு கிளம்பிறதுக்கு தான் போட்டுட்டு இருக்கோம் நேத்து நாங்க போட முடியல வீடியோ நேத்து கொஞ்சம் வேலையா போய் இருந்ததனால அவசர வேலையா இருந்ததனால அப்படியே போட்டு போயிட்டோம் ஸோ நேற்று இருந்திருந்தா இன்னும் நிறைய விற்போம் இன்னைக்கு விற்றுருக்கோம் எங்களுக்கு தெரியும் சரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத அப்படியே போட்டு கிளம்புறோம் பாருங்கள் என்ன மொபைல் வேணும்னு சொல்லுங்கள் என்னென்ன இருக்குன்றத நாங்கள் காமிச்சிட்டு கிளம்புறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்சை பற்றியே நான் சொல்லிடுறேன் இந்த வாட்ச் வந்து நம்ம 3500 போட்டிருக்கோம் சரிங்களா 4000 போட்டோம் கடகடன் விற்றுருச்சு இப்போ வந்து இந்த வாட்ச் ஒன்று நானே என் யூஸ்க்காக வாங்கலான்ட்ருக்கேன் இதுக்காக ஒரு வார் ஒன்று நானே ஒரு ஒன்று வாங்கிட்டேன் அது வார் வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக 1000 கொடுத்து வாங்கியிருக்கேன் இந்த வாரை காட்டுவேன் ஸோ இது எனக்கு ரொம்ப செட் ஆகிடுச்சு இது நல்லா செம்ம யூஸபுளாக இருக்குது இந்த வார் வந்து தனியாக வாங்கினேன் இந்த வாரை இதில் போனேன் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் இருக்கும் இந்த வாட்சே வேறு லெவலில் ஆயிரும் ஸோ ஏற்கனவே அந்த வாட்சே வந்து 1,00,000 வாட்ச் அது ஒரிஜினல் ஆனால் நம்ம கட்டியிருக்கிறது காப்பி தான் இருந்தாலும் வந்து இந்த மேற்பார்வை தான் அவங்களுக்கு அந்த மேற்பார்வை தான் ஒரு நமக்கு வந்து அவனுக்கு தெரியாது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்றதெல்லாம் வேறு விஷயம் இது வந்து ஃபஸ்ட் காப்பி அவ்வளோதான் ஸோ இருந்தாலும் வந்து இதுக்கு வந்து ப்ராசஸிங் நிறையா இருக்குது நம்ம கால் பண்ணுறது கால் வர்றது ஸோ என்னென்ன ஒரிஜினல் இருக்கோ அத்தனை ஆப்ஷனும் இதுலேயும் ஒர்க் ஆகுது அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3500 காசு கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த வார் போட்டோன்னு பாருங்கள் பாருங்க அப்படியே பக்காவாக இருக்குது கையில் கட்டிட்டா வேற லெவலு சரிங்களா வேற லெவலில் இருக்கும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும் பாருங்க இப்படி ஆன் பண்ணாலே அதுவே ஆன் ஆகும் எப்படி ஆப் இல்லை கால் வந்தால் அதுவே கட் ஆகும் ரன்னிங்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு எப்படி ஒரு ஐ வாட்சில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ ஸோ டோட்டலாக அது எல்லாமே இதுலேயே இருக்குது ஸோ வேறு லெவலுங்க இது இந்த வாட்சி வந்து 3500 இது மாதிரி பாடி வேணால் கிடைக்கும் ஆப்ஷன் நான் சொல்கிறேன் அதனால தான் இதை நான் வந்து நிறையா வாட்சி விற்றுட்டேன் WS அல்ட்ரா வாட்சி வந்து பயங்கரமாக சேல் ஆகிருக்கு கண்ணுக்கு தெரியாமலே நிறையா விற்றுட்டோம் நாங்கள் சரிங்களா அதனால நம்ம கஸ்டமர் நிறையா பேர் இது வாங்கியிருப்பீங்க அதோட சேர்த்து இந்த வாட்சோட வார் நம்ம இப்போ கொடுக்குறோம் வாட்சி வார் வந்து பார்த்திங்கன்னா தனியாக 1000 தான் 1000 கொடுத்து நீங்கள் வாங்கணும் இது வந்து 3500 மொத்தம் 4500 ஓகேன்னு சொன்னீங்கன்னா அப்படியே மாட்டி விடுவேன் ஸோ இது வந்து இனிமேல் நான் தான் யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இது மாதிரி நிறையா வாங்கி தரேன் இந்த செயின் வந்து ஒரு மாடல் கிட்டத்தட்ட ஒரு 10 மாடலுக்கு மேலே செயின் மாடல் வச்சுருக்காரு சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இது இது ஒரு வாட்ச் தான் இது வந்து என்னன்னு தெரியுமா சீரீஸ் 5 ஆப்பிள் காட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஆப்பிள் சீரீஸோட சீரீஸோட 7 இது சி ஆப்பிள் சீரீஸ் 7 எஸ்சி இது எஸ்சி வந்து ஒய்ஃபை தான் இருந்தாலும் வந்து 44 MM இது பெரிய சைஸாக இருக்குது அவன் தான் சொன்னான் சீரீஸ் செவனில் வந்து எஸ்சின்னு சொன்னான் சீரீஸ் 7 வந்து எஸ்சி இது ஒரு சின்ன கிராச்சு டென்ட்டு கிடையாது ஆக்சுவலாக இதை வந்து இந்த வாரே ஒரு 1000 கொடுத்து வாங்கியிருக்கான் அது இல்லாமல் இந்த வாட்சியோட வேல்யூ உங்களுக்கே தெரியும் ஒரிஜினல் இது சரிங்களா ஒரு சின்ன டென்ட்டு கிராச் இல்லை ஏதோ பழசு பட்டையை நம்ம கொடுக்கல ஸோ பழசு பட்டைனா உங்களுக்கு நீங்கள் வாங்கவே வேணாம் அதோடய விலை குறையும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரிஜினல் இது இந்த காப்பிலாம் கிடையாது ஒரிஜினல் சரிங்களா இதோட விலை வந்து எவ்வளோ தெரியுமா ஆப்பிள் வாட்சி எஸ்சி சீரீஸு செவன் சீரீஸ் 15000 இந்த வாரோட சேர்த்து 15000 தரேன் யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க ஆனா இதுல உடனே போயிடும் வார் இல்லைன்னா இது எவ்வளோ 38000 இருக்கா இது ஆமா 32000 இருக்கு 32000 அப்படியே பாதி ரேட்டு தான் மிஸ் பண்ணாதீங்க புதுசா இருக்கு நீங்க பாருங்க வீடியோலயே பாருங்க ஏன்னா வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும் கிராச் டென்ட்டு ஸோ ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லை ஒரு புதுசாக பாக்ஸோடு இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது வேணவங்க பாருங்கள் அப்புறம் இது வரும் பாருங்கள் இது காப்பியாக அல்ட்ரா வாட்சு 90000 வாட்சோட காப்பி இது ஃபஸ்ட் காப்பின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த வாரை பாருங்கள் ஒவ்வொரு கலரை காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்கும் இந்த பாருங்க கோல்டு கலரு கோல்டு கலர் தூக்கி இதில் மாட்டினா வேறு லெவலாக இருக்கும் போல இருக்குது கோல்டு தூக்கி மாட்டிடுவோமா இல்லாட்டா நல்லா இருக்கு
சூப்பரா இதுக்கு கோல்டு கலர் செமையா இருக்கு இதுக்கு செட் ஆகாது வேற வேற அது செட் ஆகும் உன் கைக்கு இந்த கலர் எடுத்த கலரே நல்லா இருக்கும் கோல்டு ரொம்ப இதுவா இருக்கும் கோல்டு கலர் பார்த்திருந்தா நான் இதை எடுத்துருக்க மாட்டேன் ஸோ பாருங்க இது ஏதாவது ஒன்று ஒவ்வொரு டைப் இது இதெல்லாம் வேற லெவலில் இருக்கு டைமண்ட் கலர் ஒரு பீஸ் 1000 ஒரு பீஸோட விலை 1000 பஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வேணும்னா கூட தனியாக வேணும்னா கூட சொல்லுங்கள் தந்துடுறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட விட்டுரு மொபைல் மேட்டரை முடிச்சிடும் மொபைல் மேட்டர் போகும் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம மொபைலுக்கு போயிடுவோம் ரெட்மி 9 நேற்று 6000 போட்டோம் ஆக்சுவலாக புதுசாக இருக்குது அதனால தான் 6000 போட்டோம் நான் சேல்ஸ் ஆகலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5500 ஆக்கிட்டோம் ஆனால் காம்போ ஒரிஜினலு காம்போ வந்து 100% ஒரிஜினல் பஸ் இது வந்து காப்பி கீப்பிலாம் கிடையாது ஒரு சின்ன டென்ட்டோ ஒரு கிராச்சஸோ எதுவுமே கிடையாது சுத்தம் புதுசாக இருக்குது அதே மாதிரி இதோட விலை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5500 ஆக்கிட்டேன் நேற்று எவ்வளோ போட்டோம் நல்லா காம்போ பண்ணி பாருங்கள் 6000 போட்டோம் இப்போ எவ்வளோ போடுறோம் 5500 போடுறோம் 4GB ரேமு 64GB நமக்கு தேவை வேலை முடியணும் சும்மா வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கக்கூடாது சரிங்களா 4GB ரேமு 64GB பாக்ஸோடு இருக்குது வேணுன்றவங்க உடனே கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து வேறு லெவல் போனே எக்ஸஸ் மேக்ஸ் இது 512GB 512GBனா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இதை நான் ஒரு தனி வீடியோ போட்டேன் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்டரி ஹெல்த்து 96% இருக்குது பாக்ஸ் சார்ஜர் இருக்குது சரிங்களா இதோட விலை எவ்வளோ தெரியுமா 30000 30000 சரிங்களா 30000 தரேன் 512GB அதான் 512GB ஒரு பெரிய லேப்டாப்க்கு சமம் 512னாலே வேறு லெவலுங்க அதுமா அது வெறும் உங்களுக்கு புரிய மாட்டேது ஆப்பிள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அது அப்புறம் வந்து ஒன் ப்ளஸில் வந்து 9 பாக்ஸோடு இருக்குது இது பாக்ஸோட இருக்குல்ல பாக்ஸ் சார்ஜரு சார்ஜர் கிடையாது ஒன் ஆனால் வந்து 12 256GB ஒரு நிமிஷம் 12 256 பாட்டு காட்டு 12GB ரேமு 256GB இன்பில்டு மொபைலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 23000 12GB ரேமு 256 23000 பாக்ஸ் இருக்கு பாக்ஸ் இருக்கு ஐபோன் 11 கொஞ்சம் சர்வீஸ் போல் ஸோ மொபைல் தரமாக இருக்குது 12GB ரேமு 256GB ஸோ அந்த ஜிபி அந்த ரேமுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு எவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா டேபு டேபில் வந்து 3000 ஒரு டேபு 3000 இந்த டேப் கிடைக்குமான்னா சத்தியமாக கிடைக்காது ஏன்னா இதெல்லாம் வரப்போ கிடைச்சா தான் உண்டு 42 என்ன இது வந்து அப்டேட் கிடையாது இது அப்டேட் கிடையாது நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுள் ஜூரத்தில் இந்த கூகுள் குரோம் இருக்குல்ல அதில் போயிட்டு யூடியூப் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணணுன்னா கம்ப்யூட்டர் கார்டு மூலிமா அந்த யூஎஸ்பி கார்டு மூலிமா டவுன்லோட் பண்ணி வச்சு இப்படி தள்ளி தள்ளி பார்த்துக்கலாம் இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா இப்படி தள்ளி தள்ளி விட்டு பார்த்துக்கலாம் படம் வீடியோ ஏதாவது ஒன்று போட்டு இப்படி பார்த்துக்கலாம் மற்றபடி வந்து இது அப்டேட் கிடையாது கேமராலாம் ஒர்க் ஆகுது கேமரா கேமரா ஒர்க் ஆகும் ஸோ இது வந்து என்ன 3000 போது உங்களுக்கு என்னங்க 3000 சைனாவில் 2500 3000 சும்மா ஃபோட்டோ பார்க்குறதுக்குன்னு ஒரு ஒன்று வச்சுருக்கானுங்க ஃபோட்டோ பார்க்குறதுக்குன்னு சைனாவில் ஒரு டேபு மாதிரி வச்சுருப்பாங்க ரூம் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை மண் இது ஸோ இதெல்லாம் வந்து டேபு 100000 ₹1.5 லட்சம் வந்த புதுசுலேயே இதெல்லாம் விற்றுச்சு இது ஆப்பிளோட இதெல்லாம் வந்து சக்ஸஸ் பிராண்டுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஸோ ஸ்டார்டிங் பிரில் அதான் ரேட்டே இதுக்கு அந்த சுவரை இப்படி இப்படி தள்ளி விட்டு தள்ளி விட்டு நம்ம ஒரு வீட்டில் ஒரு நம்மளோட ஆல்பம் கல்யாண மேரேஜ் ஆல்பத்தை கூட இப்படி தள்ளி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்படி தள்ளி விட்டு பார்த்துக்கலாம் வீட்டில் ரசித்து பார்ப்பாங்க சரியா அது மாதிரி ஒரு ஆல்பமாக நினச்சி வாங்கி வச்சுக்கோங்க சரியா அப்படி தேவைப்படுறவங்க வாங்கி வச்சுக்கோங்க 3000 தான் விலை இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐபோனில் வந்து 13 வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் இருக்குல்ல இதுக்கு
ஸோ ஐஃபோனில் 13 இது. 13 வந்து பார்த்தீங்கன்னா 128 GB இன்பில்டு, 128 GB இன்பில்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஹெல்த் வந்து 97 பேட்ரி ஹெல்த் வந்து 94. உங்களுக்கு இது இதோட ரேட்டு பாருங்க, நான் எவ்வளோ சொன்னாப்பில 28 தானே சொன்னாப்பில, 38 சரி இப்படிதான் 38 13 அது. ஸோ இப்படிதான் மாற்றி மாற்றி சொல்லி நான் மாட்டிக்கிறேன், பஸ் கோச்சிக்காதீங்க. அது இது மாதிரி நம்ம தப்பாக சொல்கிறோன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ கொஞ்சம் வேலை பழுவில் மாற்றி சொல்லிடுவோம், அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்து 13 இது ஐஃபோனில் 13 48,000 இது விலை. பேட்டரி எழுத்து 94%. ஒரு சின்ன கிராச் டென்ட்டு எதுவுமே இல்லைங்க, ஓரளவு நீட்டாக இருக்குது சரிங்களா. வேறு மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது, ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி, ஸோ எல்லாமே ஒர்க்கிங். இது ஸோ பாருங்கள் 48 ஞாபகம் வச்சுக்கோங்க, 48,000 நான் தவ 38 கிடையாது தெரியாமல் சொல்லியிருப்பேன், 48. ஏன்னா இது வந்து ஐஃபோனில் 13. என்கிட்ட இன்னொரு ஃபோன் இருக்குது 12 அது. இது வந்து இது எவ்வளோவா, 12 எவ்வளோ, இது 48, இது வந்து 38 இல்லை 38. இதுக்கு வந்து பாக்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது. விடு விடு அது அங்கேயே இருக்கட்டும், என்ன வெறும் பாக்ஸ் தானே, கொடுத்தா அங்கேயே இருக்கட்டும் தா, விழுந்துட போது பாக்ஸு சார்ஜரு ஒரிஜினல் கேபிள், இதோட மண்டை இருக்குமே சார்ஜரு. இது இந்த கேபிளும் இந்த இதுவும் 2,400 மார்க்கெட்ல, இந்த அடாப்டரும் 1,600 சொல்லுவானுங்க, இந்த கேபிள் வந்து 800. ஸோ இது வந்து ரீசனான ரேட்டு, இதுதான் மார்க்கெட் ரேட்டு. ஸோ இது ரெண்டையுமே இதுக்கு நம்ம கொடுத்துட்றோம். அப்போ எவ்வளோ ஆகுது, 38. இது ஒரு 2,000 லெஸ் பண்ணால் கூட 36,000 தான் விலை இது. ஸோ 36,000 இது கிடைக்குது, உங்களுக்கு சார்ஜரும் சேர்த்து 38,000 நம்ம சொல்கிறோம். பாருங்கள் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க, ஏன்னா இது பேட்ரி ஹெல்த் வந்து 85 இருக்குது, வேறு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது, ஒரு சின்ன உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது, ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்காக இருக்குது. ஸோ இதனால் இதை வாங்கலாம் நீங்கள். ஒரு 36,000 ஒரு ஃபோன் கிடைக்குதுல்ல, 36,000 சார்ஜர் ஒரு 2,000, 38,000. ஸோ வேணுன்றவங்க கேளுங்கள், ரொம்ப நாளாக இருக்குது, கஸ்டமர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு விற்று காசு கொடுக்கணும் சரிங்களா. நமக்கு காசு லாபம்ன்ற முக்கியம் கிடையாது, நம்மளை நம்பி வாங்குறவங்களுக்கு, ஒரு நம்மளை நம்பி ஜாமா கொடுக்குறவங்களுக்கு அந்த பொருளை விற்று அவங்களுக்கு காசு கொடுக்குறது தான் நம்மளோட கடமை. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இப்போ திரும்ப சொல்கிறேன், இது வாங்குறவங்க டக்குன்னு வாங்கிக்கிங்க, 38,000 சரியா. ஸோ எக்ஸஸ் மேக்ஸுக்கு வந்து வெறும் மொபைல் மட்டும் கிடையாது, சார்ஜர் இருக்குது, நான் சொல்லிட்டேன்டா எக்ஸஸ் மேக்ஸு 512 GB. ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, என்கிட்ட பில்லை நான் தொலைச்சிட்டேன், பில்லு இருந்தால் இது காசாயிருக்கும், வெறும் 8,500 எவ்வளோ தான் சொன்னார், ஆனால் இப்போ பில்லு இல்லாதனால என்னால் விற்க முடியல. எஃபி இது சுத்தம் புதுசாக இருக்கு, பாரு இப்போ நீங்கள் டிஸ்பிளே வாங்க முடியுமா, இப்போ இது போய் இதோட இது இந்த ஃபோனோட டிஸ்பிளே இருக்குல்ல, அதோட ரேட் எவ்வளோ தெரியுமா, 16,000 இந்த ஃபோனோட டிஸ்பிளே ரேட்டு. அப்போ இந்த மொபைல் வந்து இப்போ வந்து இஎம்ஐ கட்ட முடியாமல் இந்த ஃபோன் வந்து லாக் ஆயிடுச்சு சரிங்களா, இஎம்ஐ கட்ட முடியாதனால இந்த ஃபோனை வந்து லாக் பண்ணிட்டாங்க, இதுக்கு பில்லு வந்து கொடுத்தார் அவர். ஸோ நான் தான் எங்கே போட்டேன்னு தெரில, நானும் 3 நாளாக தேடி பார்க்குறேன், தேடாத இடமே இல்லை, எங்கே போட்டேன்னு எனக்கே தெரில, நானும் ஒவ்வொரு வாட்டியும் அங்கே இங்கே தேடி பார்க்குறேன் காணோம் சரியா. இப்போ என்ன பண்ணுறோம், இதோட விலை வந்து 8,500 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஆனால் உங்களுக்கு தேவைன்னா இந்த டிஸ்பிளே குவாலிட்டி யூஸ் பண்ணுங்கள், கேமரா குவாலிட்டி யூஸ் பண்ணுங்கள், எதையாவது யூஸ் பண்ணி இதை வந்து எடுத்துக்கோங்க, 8,500 எங்கள் ரேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் 80 தம்பி என்னடா ஆன் ஆகல, 1+80 சார்ஜ் போடுவோமா, போடு இதை சார்ஜ் போடு கொஞ்சம் நேரம் ஆகும். 80 ஒன்று நான் சொல்லணும் மறந்துட்டேன், இருங்க நான் சொல்கிறேன்,
ஒன் ப்ளஸ் 8 வந்து எல்லாமே தரமான மொபைல். இருக்கு பாருங்க பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஒன் ப்ளஸ் 8 90 பீஸ் என்கிட்ட இருக்கு. எல்லாருமே நம்ம வருத்தப்பட்டது என்னன்னா ஒன் ப்ளஸ் 8 தி அப்டேட்டில் வந்து கோடு வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ லேட் இந்த ஃபோன் வந்து இந்த தரமாக உழைக்கக்கூடிய ஃபோனு தான். ஒன் ப்ளஸில் வந்து ரொம்ப தரமாக உழைக்கக்கூடிய ஃபோனு. லாங் லைஃபாக கிட்டத்தட்ட 4 வருஷம் இந்த ஃபோனு மாடல் 4 வருஷம் மாடலுங்க. இந்த மாடலில் வந்து ரொம்ப நாள் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா வாங்கினவங்க இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ தான் இடையில தான் இந்த அப்டேட்டில் வந்து ஒரு கோடு வருது. ஸோ இந்த கோடு வந்துருச்சுன்னு வைங்களேன், இப்போ புது அப்டேட்டில் உங்களுக்கு கோடு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ஷோரூம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து மொபைல் வந்து இந்த மாதிரி நீட்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் பில்லு தரணும் வாரண்டி இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் ஷோரூமில் ஏங்க அப்டேட்டில் இப்படி ஆயிடுச்சு எனக்கு வேறு டிஸ்பிளே மாற்றி கொடுங்கன்னா மாற்றி கொடுத்துருவான். இது வந்து நான் வந்து சும்மா பொய் சொல்கிறேன்னா நினைக்க வேணாம். பஜாரில் பர்மா பஜாரில் அது மாதிரி எக்கச்சக்கமான கடைக்காரங்க மாற்றிட்டு வந்து விற்கிறாங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாற்றி வந்த ஃபோன் தான் இது. தேவ் டிஸ்பிளே போனது தான் டிஸ்பிளேல கோடு வந்துருச்சு. இதை கொடுத்துட்டு அப்படியே மாற்றி வாங்கிட்டு வந்துட்டாப்ல. அதை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து பாக்ஸ் இருக்குது, 3 மாதம் வாரண்டி வேறு தரான் டிஸ்பிளேக்கு. ஷோரூமில் நம்ம வாங்கும்போது அவன் என்ன பண்ணுறான், இப்போ நம்ம வந்து இதில் பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே இருக்குது, இதை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலை கொடுத்துட்டு அவர் மாற்றிட்டு வந்துட்டார். இதுக்கு இந்த டிஸ்பிளேக்கு 3 மாதம் வாரண்டி கொடுத்துருக்கானுங்க. எந்த ஒரு காசும் கிடையவே கிடையாது, ஃப்ரீ. சரியா, டிஸ்பிளேக்கோ எதுக்கும் காசு கொடுக்கல, ஃப்ரீயாக ஷோரூமில் போய்ட்டு மாற்றிட்டு வந்திருக்காரு. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்ம கடை, நம்ம ஒரு 5 கடை தள்ளி இது இருக்கு. இப்போ ரெடி பண்ணி வச்சதை 24,000 ரூபாய்க்கு உங்களுக்கு நான் தரேன். சரியா, ஒரு பீஸில் இது மாதிரி 3 பீஸ் இருக்குது எங்ககிட்ட. 3 பீஸுமே வந்து பாக்ஸோடு இருக்குது. இப்போ கடையில் இருக்குது, தம்பி கடையில் ஒரு 2 பீஸ் இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி பாக்ஸ் இல்லாமல் வெறும் பீஸ்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். அது சார்ஜ் இல்லை, இந்த தம்பி சார்ஜ் போட்டிருக்கான், அதையும் நான் செக் பண்ணி காட்டிடுறேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபா. சரியா, யாராவது உங்கள் வீட்டாண்டா உங்கள் வீட்டில் பக்கத்தில் யாராவது இது மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணி கோடு வருதுன்னா, ஸோ வாரண்டி முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காதிங்க, நேராக போங்க ஒன் ப்ளஸ் ஷோரூமில் போங்க. என்னங்க அப்டேட்டில் நேற்று வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி கோடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அங்கே உள்ளவனுங்க ஏதாவது கலாச்சி அனுப்ப பார்ப்பானுங்க. நீங்கள் வந்து இந்த கரெக்டாக மேனேஜர்கிட்ட போய் பேசுங்க, அப்புறம் அவங்க வேறு வழி இல்லாமல் மாற்றி தான் கொடுப்பாங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து அதை வந்து ஸ்ட்ராங்காக பேசி நீங்கள் வாங்கணும். நாங்கள் வந்து பண்ணிவிட்டு வாங்கிட்டு வரனால தான் நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். ஏன்னா ஒன் ப்ளஸ் 8 இது வந்து ரொம்ப வேகமாக வந்து அப்டேட்டில் இது மாதிரி ஆகுது. இன்றைக்கி கூட ஒரு கஸ்டமர் வந்து காலையில் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, சார் 10 நாள் இல்லை, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன்னு சொன்னார். வாங்கினேன், உங்ககிட்ட தான் வாங்கினேன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஒன் ப்ளஸ் 8 கோடு வந்துருச்சு, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னாரு. எனக்கே ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல தெரில சார், என்ன சார் பண்ணுறது ஒன்றும் புரியல சார், எல்லாருக்கும் அப்படி தான் ஆகுது, அது நீங்கள் ஷோரூமில் போய் கேட்டு பாருங்கள் சார் அப்படின்னா. வாரண்டிலாம் இல்லையே, பில்லுலாம் இல்லையே, அதுக்கே வாரண்டிலாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே அப்படின்னாரு. அதோடு தான் சரி சார் இருங்க சார்னு சொல்லிட்டு வந்து வச்சுட்டேன். அப்புறமா நான் பஜாரில் போய் கேட்டேன், நம்ம கடை தம்பிக்கிட்ட கேட்டப்ப அவன் தான் இவ்வளோ விவரம் சொல்லி இந்த ஃபோனையும் கொடுத்து விட்டான். சரிங்களா, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அது மாதிரி ஒரு கோடு உள்ளவங்க நேராக போங்க ஷோரூமில் பேசுங்க, டென்ட்டு கிராச் இல்லைன்னா அவனே மாற்றி தரேன்றான். பீஸ் பாக்ஸ் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, இது பாக்ஸ் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பாக்ஸ்லாம் நாங்கள் எங்கேயோ, அது வந்து நீங்கள் பேசுகிற பேச்சில் தான் இருக்கு, அங்கே போய்ட்டு அணுகுமுறையில் தான் அவங்க உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. சரியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து 7 வந்து எங்கிட்ட வந்து 7 ப்ளஸ்ஸு 2 பீஸ் இருக்குது. இதில் வந்து நல்ல பீஸை மட்டும் போட்டுருவோம், ஒன்று சரியில்லாதது அதை விட்டுருவோம். அது இந்த இது தான், அது விட்டுருவோம். இது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி போட்டோம், அதனால் அதை விட்டுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 256 GB 13,000 ரூபா தரேன். அதே மாதிரி பேட்டரி ஹெல்த்து வந்து எங்களுக்கு 96% இருக்கு. ஐஃபோனில் இந்த மாதிரி பெரிய பெரிய மொபைலுக்கு வந்து பேட்டரி கொஞ்சம் நல்லா தான் நிற்கிது. எக்ஸஸ் மேக்ஸாக இருக்கட்டும், 12 ப்ரோ மேக்ஸாக இருக்கட்டும், 11 ப்ரோ மேக்ஸாக இருக்கட்டும், 13 ப்ரோ மேக்ஸாக இருக்கட்டும், சரியான ஒரிஜினல் பேட்டரி போட்டோன்னா ஓரளவு ஒரு நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் போட்டால் போதும். ஆனால் உள்ளக்க அவங்க ஒரிஜினல் பேட்டரி போட்டிருக்காங்களா தெரியாது. நம்ம வந்து ஒரு ஐடியா தான் கொடுப்போம். ஏன்னா ஒரிஜினல் பேட்டரின்றது இந்த மாதிரி பீஸ்க்கெலாம் வந்து 3,000 ரூபா 3,000 ரூபா 3,500 ரூபா ஷோரூமில் பேசி வாங்குவாங்கன்னு நினைக்கிறாங்க.
லோக்கல் பேட்டரினா உங்களுக்கு 800 ரூபாயிலையும் 500 ரூபாயிலையும் 300 ரூபாயில கூட இருக்கு. அது வந்து அவங்க என்ன வியாபாரத்துக்காக போடுறவங்க கம்மியான ரேட்டுக்கு தானே போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க, நான் எதுவும் சொல்கிறது இல்லை. இப்போ வந்து இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா 256 GB. பேட்டரி ஹெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா இருங்க ஒரே நிமிஷம், 86% இருக்கு. 13,000 ரூபாய்க்கு தரேன் பாருங்க. 13,000 ரூபாய்க்கு வாங்கலாம். எக்ஸஸ் இது தானே, iPhone 7 Plus இதெல்லாம், இது iPhone 7 Plus 13,000 ரூபா. நீங்கள் புரியுது, நீங்கள் என்னங்க எது 8 Plus-ஏ 8,000 ரூபா 10,000 ரூபாய்க்கெலாம் போட்டிருக்கீங்களே நீங்கள். இதெல்லாம் அப்படி தான், டைமிங் தான் எங்களுக்கு பொறுத்தவரையும், டைமிங் தான் எங்களுக்கு. திடீர்னு கஸ்டமர் கம்மியாக கொடுப்பாங்க, அதை நாங்கள் போடுவோம் விற்றுறோம். ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஸ்டாக்கில் கூட இதுக்கு யாரும் வாங்குவாங்க, எனக்கு அவங்களுக்கு பிடிச்சதை வாங்குவாங்க, விலை கம்மியாக இருந்தால் வாங்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 14,500 ரூபா தரேன். இது வந்து 512 GB தான். இது என்ன மாடல் தெரியுமா, சாம்சங்கில் S10 லைட். இது இதில் வந்து லைட்டாக பேக்ரவுண்ட் லைட் இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே பேக்ரவுண்ட் இருக்குது, ஓரளவு மீடியமாக இருக்குது, அதிகம்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்லிடவும் கூடாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து உள்ளதை உள்ள மாதிரி சொல்கிறோம். இது என்னடா இது, இதுதான் டச்சு டச் கிளீனாக ஒர்க் ஆகுதுல்ல, லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுறதுனால டக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. அது இது இதை காட்டு, டச்சுலாம் சூப்பராக ஒர்க் ஆகுதுல்ல. இது என்ன மாடல் தெரியுமா, சாம்சங்கில் வந்து S10 லைட்டு 512 GB 8 GB ரேம், 8 GB ரேம் தானே. டச்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுதுல, டச்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. அது நம்ம லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது ஓ ஸ்க்ரீன் லாக்ல இருக்கா, ரைட் ரைட், அப்படியா, சரி ஓகே. ஓகே, அது ஏதோ ஸ்க்ரீன் லாக்கிங்ல இருக்கு, அதனால ஒன்றும் இல்லை. மொபைல் நல்லா இருக்கே, அது நம்ம எடுத்துக்கலாம். வேணுன்றவங்க கேளுங்க. இது வந்து 15,000 ரூபா போட்டேன், ஒரு 500 ரூபா குறைச்சிடுறேன், 14,500 ரூபா தரேன். 512 GB 8 GB ரேம் இதையா இருந்துப்பா, எவ்வளோ? ஆமாம், நேற்று போட்டோம்ல, நேற்று நைட்டு, அதான் எவ்வளோ போட்டோம், iPhone 11 128 GB. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு, ட்ரூ டோன் ஒர்க் ஆகல, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகல. ட்ரூ டோன்றது அது வந்து வந்து அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. ட்ரூ டோன்றது அந்த மொபைல் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை காட்டுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ட்ரூ டோன்றது டிஸ்பிளே எப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது. இதில் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகல, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகலல்ல, நேற்று வந்து போட்டோம். இது 16.4 GB இது. இருபத்தி 3,500 ரூபா 87% பேட்டரி ஹெல்த் இருக்குது. ஸோ 87% இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கேளுங்க. 23,500 ரூபா தானே, 23,500 ரூபா. இது XR, இது நம்ம நிறையா போட்டோம், இதை போட்டு டைம் யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ, 18,000 ரூபா சொன்னால, இது 17,000 ரூபா 16,000 ரூபாய்க்கு நான் வாங்கி தரேன். எங்கள் என்ன ஜிபி இது, 128 எல்லாமே நல்லா இருக்கா, பேட்டரி ஹெல்த்து கம்மி, 16,500 ரூபா வாங்கி தரேண்ணா. பேட்டரி வந்து சர்வீஸில் இருக்கு, 78 இருக்கு, பேட்டரி வந்து 78% இருக்கு, 78 லைஃப் வரும், பேட்டரி லைஃப் வரும், 128 GB 128 GB 16,500 ரூபா 16,500. இந்த மோட்டரில் வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குங்க. இது வந்து அவங்களுக்கு இது 7,000 ரூபா போட்டோம், எல்லாமே லாஸ் தான் இது. ஸோ இதோட விலை இப்போ நான் வந்து குறைச்சிட்டேன், நீங்கள் எதாவது சர்வீஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. 4,500 ரூபாய்க்கு தரேன், 4,500 ரூபாய்க்கு தரேன். நெட்ஒர்க் ப்ராப்ளம் அவ்வளோதான், நெட்ஒர்க் ப்ராப்ளம் ரெடி பண்ண முடியுமா? கார்டு போட்டால் சிக்னல் சம்டைம்ஸ் வருது, சம்டைம்ஸ் வரமாட்டேங்குது, எப்படின்னு அவங்கள பார்த்துக்க. அதான் பாஸ் இது வந்து எப்படின்னா, சிம் கார்டு போட்டிங்கன்னா ஒன் டைம் இங்கே நாங்கள் நேற்று கூட ஒருத்தருக்கு, முந்தா நாள் ஒருத்தருக்கு ஆக்சுவலாக வித்தே விட்டுட்டோம்.
அவர் அங்கெல்லாம் செக் பண்ணோம் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனோன்னா அவருக்கு நெட்ஒர்க் வரலன்னு சொல்கிறாரு, அதோட எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து விட்டோம். ஸோ இது இப்போ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட்டுன்றான், ஹீட் ஆகுதுன்றான், அது என்ன ஏதோ நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் எங்களுக்கு தேவை 4500. ஸோ மற்றபடி டிஸ்பிளே ஒரிஜினலாக இருக்குது, மொபைல் நல்லாயிருக்கு, ஹீட் ஆகுதுலாம் கிடையாது. அதான் அதில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், அது நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்களுக்கு தெரியாது. 4500 அது வெள்ள, ஏன்னா அது வாங்கினது 7500 எங்களுக்கு அசலே. ஒரு கஸ்டமருக்கு 8000 விற்று விட்டு அப்புறம் வந்து இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிட்டு அவர் வேறு மாற்றிட்டு, அது யார் மேலே தப்புன்னே எங்களால் சொல்ல முடியல. ஏன்னா கஸ்டமர் கொடுக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து நாடு டூ கண்ணாடி உடஞ்சிருக்கு, பேக் டோர் உடஞ்சிருக்கு. இது என்ன ஜிபி ரேம் இவன், என்ன ஜிபி ரேம் பாரு. இது வந்து ஒன் ப்ளஸ் நாடு 12 256 ஜிபி. இதோட ரேட்டு பாருங்க, பேக் டோர் மட்டும் தான் உடஞ்சிருக்கு. 8128 தப்பா சொல்லிட்டாப்ல, 8128 ஒன் ப்ளஸ் நாடு டூ. இது ஒன் ப்ளஸ் நாடு டூ பேக் டோர் உடஞ்சிருக்கு. எவ்வளோ இது சேக் உணச்சாவா? சேக் உணச்சா அவன் எவ்வளோ கொடுத்தா? 16000 16000 தரேன். பஸ் 16000 தரேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ரியல்மி எக்ஸ் டூ தான் இது. ரியல்மி எக்ஸ் டூ நப்பா இது, ரியல்மி எக்ஸ் டூ இது. மேலே கண்ணாடி உடஞ்சிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் குவாலிட்டி தான் போட்டிருக்கான். ஆனால் அது ஏற்கனவே உடஞ்சி மாற்றிருக்கானுங்க, அது நல்லா தெரியுது. அதே மாதிரி பேக் டோரும் உடஞ்சிருக்கு, டிஸ்பிளேல கண்ணாடி உடஞ்சிருக்கு. பஸ் இங்கே பாருங்கள், இங்கே பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா இந்த இடமோ இந்த இங்கெல்லாம் உடஞ்சிருக்கு, கீழே போட்டுப்பானுங்க உங்களுக்கு, பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஆனால் டிஸ்பிளே வந்து நல்லாயிருக்கு, ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மாற்றின டிஸ்பிளே தான், ஒரிஜினல் டிஸ்பிளே கிடையாது. சரியா, ரெண்டாவது தான் மாற்றிருக்கான், ஆனால் அது ஒரிஜினல் டிஸ்பிளே தான் போட்டிருக்கான். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4000 வெறும் 4000 தான் தரேன். இது வந்து ரேம் அதிகம், 8 GB ரேம் இது, 8 GB ரேமு 128 3800 தரேன். ஏன்னா நீங்கள் 4000 தான் விற்க முடியும், எனக்கு தெரியும். ஒரு வியாபாரி எடுத்தார்னா 4000 இந்த மொபைலை பூ எடுத்து விற்கலாம், ஏன்னா 8 GB ரேமு 128 இருக்குல்ல. ஸோ அதனால் மற்றபடி வேறு எந்த ஃபால்ட்டும் கிடையாது. இந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு, மேலே உள்ள கண்ணாடி உடஞ்சிருக்கு, டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி வந்து கேமராலாம் வந்து கேமரா ஆன் பண்ணிப்பார், ஆசி ஃப்ரண்ட்டு கேமரா பேக் கேமரா எப்படி இருக்கு பாரு, நல்லா தான் பாரு. விற்கலாம் பஸ் வாங்கினா. அப்புறம் ஒன் பிளஸ் நாடு இந்த தம்பிக்கு 9000 விற்று கொடுக்கணும், விற்கல. ஏன்னா 12 256 GB அவர் போட்டிருக்க அந்த டிஸ்பிளேனால தான் விற்கல. கொஞ்சம் ஃபஸ்ட் குவாலிட்டி போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக விற்றுரும். 12 256 வந்து ரேட் கூட சொன்னால் கூட வாங்கிடுவாங்க, இந்த டிஸ்பிளே கழித்து தான் எடுப்பானுங்க. ஸோ இதோட விலை 9000 அவர் கொடுத்த ரேட்டுக்கே விற்று கொடுத்துருவோன்னு முடிவு பண்ணிட்டேன். இது வந்து தரமான மொபைல் பாஸ், இது இருக்கு பாருங்கள், ஒன் ப்ளஸ் 10 மேலே இருக்குது, பாக்ஸ் சார்ஜர்லாம் மேலே இருக்குது. ஒன் ப்ளஸில் வந்து 10R இது வந்து பார்த்தீங்கன்னா 12 இது 12 தானே, இது ஒன் ப்ளஸ் 9R இது 8 GB ரேம் 8 GB ரேமு 128 ஆக்சுவலாக 25500 போட்டோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், சார்ஜர்லாம் இருக்குது, ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது, இன்னும் 5 மாதம் வாரண்டி இருக்குது. சரி ஓகே, 24500 1000 கம்மி பண்ணிட்டேன், 24500 சரிங்களா, 1000 கம்மி பண்ணியிருக்கேன். வாங்கலாம் பஸ்ஸு, 5 மாதம் வாரண்டி பிஸு, ஒரு சின்ன டென்ட்டு கிராச் இல்லை, ஒரு புது மொபைல் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது, ஃப்ரெஷ் கண்டிஷனாக இருக்குது. சார்ஜர்லாம் ஒரிஜினல் சார்ஜர், அது கூட வந்தது தான், அதெல்லாம் தொட்டு கூட பார்க்கலாம், அப்படியே தான் இருக்குது. நம்ம இதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் டவுட்டாக இருந்தால் கூட தனி வீடியோவில் கூட பார்த்துக்கோங்க.
இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறதா 24,500 8128 1+10R வேறு லெவல் போனேன். ஆன்லைனில் 46,000 47,000 இருக்கு, செக் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து V25 Pro இது இப்போ விவோ V25 Pro பாக்ஸ் எங்க இதுக்கு ஹாசி ஹாசி விவோ V25 Pro பாக்ஸுங்க பாக்ஸ் இருக்கா இல்லையா? பாக்ஸ் இருக்கு, 25 நாள் பீஸ் சார்ஜர் மட்டும் மிஸ்ஸிங். பாக்ஸ் எங்க இங்கேருந்து சேர்ந்தா இருக்கா? விவோ V25 Pro 25 நாள் வாங்கி 25 நாள் தான் ஆகுது. 8128 27,500 பாக்ஸ் இருக்கு, சார்ஜர் கிடையாது, வாங்கி 25 நாள் தான் ஆகுது சரிங்களா. 25,000 இன்னைக்கு கூட ஒரு கஸ்டமர் கேட்டார், அவர் விற்கணும்னு கேட்டார். இது வந்து கடைக்காரங்க கொடுக்குறாங்க, சில இது விலை கூட வரும், சில இது குறைய வரும். நாங்கள் கம்மியாக போட்டாலும் உடனே விற்றுறோம், உங்களுக்கே தெரியும் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. விவோவில் வந்து பார்த்திங்கன்னா Y93 6GB ராமு 128 சரிங்களா. இது ரீஃபர்ஸ் பீஸ், இது இதெல்லாம் வந்து எந்த நேரம் என்ன ஃபால்ட் வரும்னு சொல்ல முடியாது, இது கேரண்டி வரணும்லாம் தர முடியாது. ரீஃபர்ஸ் பீஸ் தான் உங்களுக்கு தெரியும், பழசை புதுசாக ஆக்கி கொடுப்பான். மேலே உள்ள பேனலு, கேமரா இதெல்லாம் எல்லாம் போர்டு மட்டும் பழசு, உள்ளுக்கு மற்றதெல்லாம் வெளியில் டெல்லி, பாம்பே, கல்கத்தா, துபாய் பீஸ் மாதிரி வரும். இதெல்லாம் அந்த மாதிரி ஐட்டம் இதுக்கெல்லாம் துபாயிலேருந்து நிறைய ஜாமான் வருது. துபாயில் வந்து கல்கத்தா வழியாக வருது நிறைய ஜாமான். அது வந்து இந்த மார்வாடிங்க அவங்க இறங்கி விற்கிறாங்க. அது வந்து எலக்ட்ரானிக் பொருள், நிறைய பொருள் வரும் நம்ம இந்தியாவுக்கு. ஏன்னா சென்னை, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி வரும். ஸோ அது அது மட்டும் பிரியுறது வந்து கல்கத்தாலேருந்து தான் வரும். கல்கத்தா அப்புறமா நம்ம ஹோல்சேலாக டன் கணக்கில் வாங்கணுன்னா கல்கத்தா போய் வாங்கிடலாம். சும்மா ரீட்டெயிலாக போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரானிக் பொருள் பாம்பேயில் வாங்கிடலாம். டெல்லியிலலாம் வேஸ்ட். சீக்ரெட்லாம் சொல்லலாம். சீக்ரெட் என்னடா, நம்ம தான் சீக்ரெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் இது வந்து கண்ணாடி உடஞ்சது சரிங்களா. இதில் இதோட விலை எவ்வளோ தெரியுமா? 5,500. இந்த 80 காமிக்கிறேன்னு காமிச்சிட்டியா? அது காமிச்சிட்டேன், அதான். இது வந்து 20,500 நம்ம வந்து எவ்வளோ சொன்னோம் தெரியுமா? அது வந்து 24,000 சொன்னோம். பாக்ஸு, சார்ஜர்லாம் இருக்கு. இது வெறும் மொபைலே 20,500 வேணுன்றவங்க கால் பண்ணுங்க. இது வந்து வாட்ச் நேற்றே நம்ம போட்டோம், 4,000 இது. ஸோ இது வாங்குறதோட இது வாங்குறதே பெஸ்ட்டு. நாங்கள் இப்போ ஆராய்ச்சி பண்ணோம் இதெல்லாம். இதில் வந்து இந்த வாட்ச் வேஸ்ட்டுங்க அது. ஆனால் இதோட அது விலை கூட தான் இருந்தாலும் அது வேஸ்ட். அது இது இந்த லுக்கு இதில் உள்ள ஆப்ஷன் எதுவுமே அதில் கிடையாது. அதனால் அது நான் ஃபெயிலியருன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டேன். இதுதான் கன் மாதிரி இருக்குது. இந்த வாட்ச் தான் இப்போ நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். செம நீட்டாக இருக்குது, செம தெளிவாக இருக்குது. இது மாதிரி நிறையா வாட்ச் வருது. இதே பிராண்டில் 2,000 ரூபாய்க்கு கூட வருது, 2,000 ரூபாயில் கூட வருது. ஆனால் அந்த ஆப்ஷன்லாம் வராது, அது பார்த்தாலே தெரியும் அந்த ஃபினிஷிங்லாம். இது வந்து எவ்வளோ? 10R நினைக்கிறேன். 10R வந்து இது ஏற்கனவே இது விடுங்க, இது நம்ம நிறையா போட்டாச்சு சொல்லி சொல்லி பேக் டோர் உடஞ்சிருக்கு. இது எவ்வளோப்பா பேக் டோர் உடஞ்சது? XR சரி விடு, அது அப்புறமா பார்க்கலாம். எல்ஜி இது ஒரு கஸ்டமர், இது 8,000 ரூபாய்க்கு 7,500 ரூபாய்க்கு விற்கிறேன். நம்ம தான் போட்டல வி, அது பேனல் பவுச்சு அவர் போட்டிருக்கனாலும் தெரில. இது பவுச்சு அவுத்துருவோமா? எல்ஜி இது V30 Plus. இதோட ரேட் வந்து 7,500 ரூபா சொன்னோம், ஒன்றும் விற்கலது. ஒன் ப்ளஸ் இது ஐஃபோனில் வந்து இது வந்து 11, இது ஐஃபோனில் 11 பாக்ஸோட இருக்கு, பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்கு. 26,500 சொன்னோம், இப்போ 25,500 ஆக்கிட்டோம், 1,000 ரூபா கம்மி பண்ணிட்டோம். பாக்ஸு சார்ஜர் இருக்கு, 128 GB பேட்டரி தான் லோவாக இருக்கு, 76% இருக்கு.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் வந்து இந்த டேப் வித்துருச்சு, அது யாரோ வாங்கிட்டாங்கல்ல, அது ஆசி இந்த டேப் வித்துருச்சா இல்லையா? ஆப்பிள் அது மினி, ஆப்பிள் மினி டேப்பு, காசு வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பிள் டேப் வித்துருச்சா விற்கலையா புரியல? ஆ அது வச்சிருக்கு, வச்சிருக்கேன். ஆப்பிள் மினி டேப் வித்துருச்சா விற்கலையா? விற்கல விற்கல விற்கலையா? இப்போ நான் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க பாடா விற்கச்சுன்னு சொல்கிறேன். அப்படியா, சரி ஓகே. இதோட விலை வந்து 6500 ரூபா. ஒருத்தர் கேட்டாரா வாங்கலையா சரியா, தெரியாமல் நானும் விற்கச்சுன்னு சொல்லிட்டேன். ஸோ வேணா வாங்கிக்கங்க. ஸ்கூலில் இருக்கு, எதில் ஐஓஎஸ் 12ங்க இது, 12 வரையும் அப்டேட் ஆகும், அதுக்கு மேலே அப்டேட் ஆகாது. 16 GB தான். என்ன வந்து 12 mini வந்து உங்களுக்கு வந்து பிக்சர் குவாலிட்டி வரும். இப்போ நம்ம இது பார்த்தீங்களா, ஸோ இதில் எதுவுமே பண்ண முடியாது, இதில் அப்படி கிடையாது. இதில் ஒரு சில கேமு நல்லா இருக்கும், ஒரு சில கேம்லாம் வரும். ஆமாம், யூடியூப் வரல, இன்ஸ்டாகிராம்லாம் வரல, ஆனால் மற்றதெல்லாம் வரும். ஓரளவு நம்ம இதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும், கேமரா குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஓரளவு இதை யூஸ் பண்ணலாம். அது 3000 ரூபாய்க்குள்ள அது கண்டிஷனில் இருக்கும். இது 6500 ரூபான்னா அது 6500 ரூபாய்க்குள்ள. ஓகே, இது வந்து 6500 ரூபா ஆகுது. வேணுன்றவங்க சொல்லுங்கள், பவுச் இன்க்ளூடிங் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நீட்னஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ புதுசு மாதிரியே இருக்குது, செகண்ட்ஸ் மாதிரிலாம் சொல்ல முடியாது. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அந்த அடி வாங்கினதெல்லாம் இருக்குது. இதில் அப்படிலாம் கிடையாது, உங்கள் எந்த இடத்துலையுமே டென்ட்டு கிடையாது, ஒரு டென்ட்டு கிராச் எதுவுமே கிடையாது. ஒரு ஃப்ரெஷ் பீஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது, நல்ல லுக்காக இருக்குது. 6500 ரூபா தான் விலை. ஒரு கேமரா, நம்ம கேமரா ஒரு சாதா கேமரா வாங்கினா கூட எவ்வளோ இருக்கும், அதுவும் ஆப்பிள் பிராண்டோட கேமரா எப்படி இருக்கும். ஸோ பாருங்கள், இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் இந்த ரேட்டுக்கெலாம் வராது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சா வாங்கவே முடியாது, இதெல்லாம் வரும்போதே வாங்கினா தான் உண்டு சரிங்களா. வேறு என்ன, ஸோ அவ்வளோதான் பாஸ், இன்றைக்கி இவ்வளோதான் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அது போடலாம், சரி இதை தூக்கி வச்சுருவோம். பஸ் அதான் பஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவு பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன மொபைல் இப்போ என் கையில் கரண்ட்டில், என்னென்ன விலை கம்மி, என்னென்ன கூட அப்படின்றத காமிச்சிட்டேன். நாளைக்கு நம்ம காலையில் வரும்போது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வருவோம். ஸோ நாங்கள் சில ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துருவோம், ஆனால் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வருவோம். நாங்கள் வர டைம் எங்களுக்கு 12 மணி ஆயிடலாம், இல்லை 11:30 கூட ஆயிடலாம், இல்லை கூட 12:30 வந்துடுவோம் நாங்கள். ஸோ வர்றவங்க நீங்கள் காலையில் சீக்கிரமாக தேடி வராதிங்க, நாங்கள் லேட்டாக தான் வருவோம். நாளைக்கு சண்டே, பொங்கல் வேறு. நாளைக்கு பொங்கலா? நாளைக்கு நாளைக்கு பொங்கல், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சரிங்களா. எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துல தான் எந்திரிச்சு நிற்க முடியும். அந்த இடத்த நம்ம வந்து தக்க வச்சுக்கிறோம் சரிங்களா. ஓகே பாஸ், ஹாப்பி பொங்கல். சாரி.